அன்பு மாணவ செல்வங்களே, 11ஆம் வகுப்பின் பொது செவிலிய பாடப்பிரிவின் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் கற்க இருக்கும் தலைப்பு நோயாளியை மருத்துவமனையில் சேர்த்தல். அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்னா என்ன, ஹாஸ்பிட்டலோட வகைகள் என்ன, ஹாஸ்பிட்டலில் செவிலியர்களோட பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நோயாளியை மருத்துவமனையில் நம்ம எதுக்காக அனுமதிக்கிறோம், வாட் இஸ் அட்மிஷன், வாட் இஸ் டிஸ்சார்ஜ், அதில் நம்மளோட ரோல் என்ன, செவிலியர்களோட பங்கு என்ன அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அட்மிஷன், மருத்துவமனையில் அனுமதித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நோயாளியை வந்து மருத்துவமனையில் அனுமதித்து நோயாளியோட நோய்க்கான காரணங்களை கண்டறிவதற்காக நோயாளியை படுக்கையில் வச்சு நோய்க்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளித்து நோயாளியை வீட்டுக்கு அனுப்புறது தான் மருத்துவமனையில் அனுமதித்தல் அப்படின்றது. ஸோ அட்மிஷன் அப்படின்றது, பேஷண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோடு வராங்க, அவங்கள பெட்டில் அட்மிட் பண்ணி என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்மிஷன், இல்லைனா வந்து நோயாளியை மருத்துவமனையில் அனுமதித்தல் அப்படின்னு. ஸோ அட்மிஷனுக்கு பேஷண்ட் இப்படி தான் போவாங்க. இந்த அட்மிஷன் ப்ராசஸில் ரெண்டு வகைகள் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து வழக்கமாக மருத்துவமனையில் அனுமதித்தல், அடுத்தது வந்து அவசர முறையில் அனுமதித்தல். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, எலெக்டிவ் அட்மிஷன், இன்னொன்று வந்து எமர்ஜென்சி அட்மிஷன். அந்த எலெக்டிவ் அட்மிஷன் அப்படின்றது நம்மளாவே பிளான் பண்ணி இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், இந்த டெஸ்ட்டுக்காக போகிறோம், இந்த நோய்க்காக ரெண்டு நாள் இருக்கணும், இல்லை நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஆப்ரேஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகி பரிசோதனைலாம் பண்ணணும். ஸோ இது வந்து வழக்கமான அட்மிஷன். ஸோ நோயாளி பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்காக போகக்கூடியது. இன்னொன்று வந்து வழக்கத்திற்கு மாறாக அவசரமான அட்மிஷன் சொல்லுவாங்க, எமர்ஜென்சி அட்மிஷன். ஸோ இந்த எமர்ஜென்சி அட்மிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, நோயாளியோட உடல்நிலையில் உயிருக்கு ஆபத்தான அறிகுறிகள் ஏதாவது தோன்றி அவங்க இமீடியட்டாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் உடனே வச்சு அனுமதித்து சிகிச்சை அளிக்கிறது வந்து எமர்ஜென்சி அட்மிஷன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரௌனிங், மூச்சுத்திணறல் ஏற்படும். ஸோ அவங்கள என்ன பண்ண முடியாது, வீட்டில் வச்சு நம்ம எந்த முதலுதவியும் அளித்து அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும். யாருக்காவது வந்து இருதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக், இல்லை மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு தொடர்ந்து வலிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளெல்லாம் அவசர அட்மிஷன் சொல்லுவாங்க, அதாவது எமர்ஜென்சி அட்மிஷன். நோயாளியை வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கிறதுக்காக, அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம நோயாளியை மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு பேர் வந்து எமர்ஜென்சி அட்மிஷன், இல்லைனா அவசர சிகிச்சைக்காக சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அதில் ரொம்ப கீனாக கவனிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் அட்மிஷனுக்கு வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட பேர் என்ன, அதாவது ரெக்கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்கிறதுனுவாங்க. பேஷண்ட்டோட பேர் என்ன, ஏஜ் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் கவுண்டரில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிப்பாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அதை பண்ணி பேஷண்ட்டுக்குன்னு ஒரு ஆர்டர் ஷீட், ஒரு கேஸ் ஷீட், இல்லைனா டாக்டர்ஸோட ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அந்த நோயாளிக்குன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த நேரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐபி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது அடையாள கார்டு, இல்லைனா இன்பேஷண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து பேஷண்ட்க்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க கையில் டேக் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த நோயாளி உள்ளே வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க வெளியில் போகிற வரை அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த டேக் அவங்களுக்கே இருக்கும், ஜஸ்ட் வந்து ஐடென்டிட்டி அடையாளத்துக்காக. ஸோ அந்த அடையாள காப்பு சரியான்றதை பார்க்கணும். அடுத்தது நோயாளி வந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை அளிக்கிறதுக்கு பேஷண்ட்டோட பெர்மிஷன் நமக்கு வேணும், ஸோ ஒப்புதல். ஸோ அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைக்காக தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்ற என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட சைன் எழுதி டிக்ளரேஷன் சைன் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தொடக்க சிகிச்சைக்கான ஆணை, இனிஷியலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றது அந்த அட்மிஷன் ஃபைலில் இருக்கும். ஸோ எந்த வார்டில் அட்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றதும் அதில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வராங்க அப்படின்னா முதன் முதலாகவே இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த படிவங்கள்லாம் வந்து நிரப்பப்பட்டு அது வார்டு செவிலியருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து அட்மிஷனோட இனிஷியல் ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது பேஷண்ட் வந்து வார்டுக்கு போயிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன கேர் கொடுக்கணும், இல்லை எதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோயாளி எந்த வார்டில் இருக்க போகிறாங்களோ அந்த ரூம், அந்த வார்டை வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிறது. பேஷண்ட் வரும்போது தான் வந்து
இன்னொரு பேஷண்ட் போயிருப்பாங்க, அப்போ தான் அதை க்ளீன் பண்ணுறது, இல்லை அப்போ தான் ஷீட் போடுறது, இல்லை ஆல்ரெடி இருந்த ஒரு நோயாளி படுக்கையை இன்னொரு பேஷண்ட் நம்ம கொடுக்கறது. ஸோ தொற்று நீக்கம் செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஸோ பேஷண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடம் வந்து நோயாளிக்கு ரெடியாக இருக்குதா அப்படின்றது. ஸோ மருத்துவமனை டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ மருத்துவமனை அப்படின்றது ஒரு நோயாளியை வரவேற்று அவங்கள கவனிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மருத்துவமனை அப்படின்றது. ஸோ நோயாளி வரும்போதே ஐயோ இங்கே பெட்டு இல்லை, இடம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நோயாளி வராங்க அப்படின்னா அவங்களோட சிகிச்சைக்கு தயாரான நிலையில் அந்த ரூம் வந்து ரெடியாகி இருக்கணும். அடுத்தது, நம்ம அந்த யூனிட்டில் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த பேஷண்ட்டு தானா, அவங்க நேம் தானா, அவங்களோட ஐடி கார்டு, அவங்களோட ஷீட், அதாவது மெடிக்கல் ரெக்கார்ட் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு நேம் எழுதி வந்திருக்கிறது ஒரு பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது, அப்போ யூனிட் மாறி போயிடும். ஸோ அதனால் அதை சரியாக அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இதில் ரொம்ப முக்கியமான வேலை வந்து ஓரியன்டேஷன், அதாவது நோயாளிக்கு எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணும். எதை பற்றி, ஹாஸ்பிட்டலை பற்றி. ஸோ நோயாளி புதுசாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்கே ஃபார்மசி இருக்குது, இல்லை நோயோட உறவினர்களுக்கு எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, எந்த டாக்டர் வருவாங்க, எந்த சிஸ்டர்கிட்ட பேசணும், அவங்களோட உணவு சாப்பிடக்கூடிய நேரம் என்ன, இல்லை நோயாளிக்கு வந்து அவங்களோட விசிட்டர்ஸ் வருவாங்க, ஸோ பார்வையாளர்களோட நேரம் என்ன, அவங்க எங்கே போய் மருந்து வாங்கணும், இல்லை என்னென்ன பரிசோதனை நம்ம செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்த பற்றியும் ஒரு ஓரியன்டேஷன். அந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே அவங்களோட அவங்களோட இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லா ஓரியன்டேஷனும் கொடுக்கணும். நீங்கள் சிஸ்டர் கூப்பிடணும்னா எந்த காலிங் பெல் அடிக்கணும், எப்படி கூப்பிடணும், இல்லை பெல் எங்கே இருக்குது, அவங்க பெட்டில் படுத்துருக்காங்கன்னா அந்த படுக்கையில் வந்து சைடில் கம்பிகள் சொல்லுவாங்க, படுக்கை கம்பிகள் ரெஸ்டே, அதை இறக்கணும்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குது, அடுத்தது அவங்க வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணணும், நோயாளிக்கு விளக்கி சொல்லணும். ஸோ அப்போ தான் வந்து நோ பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன டைமுக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அவங்களோட உடல்நிலத்தை பற்றி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போங்க, ரைட் சைடில் ஒரு பெட் இருக்கும், இங்கே போய் படுத்துக்கோங்க அப்படின்னா நோயாளிக்கு என்ன தெரியாது, அவங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், யார் நம்மளை கவனிக்க போகிறாங்க, உண்மையாலும் சரியாக கவனிப்பாங்களா இல்லையா, யார் நம்மளை பார்க்க போகிறாங்க, எந்த டாக்டர் மெடிசன் கொடுக்க போகிறாங்க, இந்த சிஸ்டர் போயிட்டாங்கன்னா அடுத்து யார் வருவாங்க, எதுவுமே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தவுடனே அவங்க இருக்க வேண்டிய இடம் எது, எந்த பெட்டு, எந்த டாக்டர் வந்து பார்ப்பாங்க, எப்போ வந்து பார்ப்பாங்க, அவங்களோட மருந்துகள் என்ன, அவங்களை எதுக்காக நம்ம சிகிச்சை அளிக்கிறோம், அவங்க என்ன சாப்பிடணும், உணவு நேரம் என்ன, அவங்கள விசிட்டர்ஸ் எப்போ வந்து பார்க்கலாம், எல் ஹாஸ்பிட்டலோட ரொட்டீன் ப்ரொசீஜர் என்னவோ எல்லாத்தையும் பற்றியும் ஒரு ஓரியன்டேஷன் நோயாளிக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு நோயாளி மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன விவரங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அது நோயாளியோட பதிவேட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ ஆணை, அதாவது மெடிக்கல் ஆர்டர். ஸோ நோயாளி எதுக்காக வந்தாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த மருத்துவ ஆணையில் நோயாளி வந்து அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்காங்களா, இல்லை வந்து அவசர சிகிச்சைக்காக வந்திருக்காங்களா, ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்றத டாக்டர் எழுதி, ஸோ அதுக்குரிய சிகிச்சைகள் என்னென்ன மருந்துகள்லாம் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்றத அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிசோதனைகள், இன்வெஸ்டிகேஷன். ஸோ எந்த ஒரு நோயாளியுமே மருத்துவமனையில் எதுக்காக அனுமதிக்கிறாங்கன்னா, அது என்ன நோயை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து என்னவாக இருக்கலாம், இரத்த பரிசோதனையாக இருக்கலாம், இல்லை சிறுநீர் பரிசோதனையாக இருக்கலாம், இல்லை இசிஜியாக இருக்கலாம், எக்ஸ்ரேவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நோயாளியோட உடல்நிலைக்கு ஏற்ற விதத்தில் என்னென்ன பரிசோதனையெல்லாம் மருத்துவர் பரிந்துரைத்திருக்கிறாங்களோ அந்த பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது பரிசோதனையோட முடிவுகள். ஸோ என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த ரிசல்ட்டு, ஸோ முடிவுகள்லாம் வந்திருக்குதா, அதெல்லாம் நோயாளியோட ஆர்டர் ஷீட், அவங்களோட கே ஷீட்னு சொல்லுவாங்க, அதில் கலெக்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். அடுத்தது நோயாளிக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும், நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நோயாளியோட செயல்பாடுகள் என்ன, செயல்பாடுகள் அப்படின்றது ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது, இல்லை சுவாச பயிற்சி கொடுக்கறது, மூச்சுத்திணற நோயாளிகள். ஸோ இதை பற்றிய எல்லா விவரங்களும் நோயாளியோட அட்மிஷன் ரெக்கார்டில் என்ன பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணி இருக்கணும். அதுதான் அதுதான் வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ரெக்கார்ட் டீட்டெயில்ஸுமே வந்து அந்த நோயாளியோட ஆர்டர் ஷீட்லேயே இருக்கணும்.
அப்போதான் இந்த நோயாளி எதுக்காக வந்தாங்க, என்ன சிகிச்சை கொடுக்குறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து மருத்துவர்களுக்கும் புரியும். அதை தொடர்ந்து யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் தெரியும். ஸோ நோயாளியை வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்ததுக்கப்புறமா இந்த பரிசோதனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்களோட சிகிச்சை என்ன பண்ணலாம், மாற்றி கூட அமைக்கப்படலாம். ஸோ எல்லா சிகிச்சையுமே வந்து மருத்துவரோட உத்தரவின் பேரில் மட்டுமே நோயாளிக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து நோயாளியை மருத்துவமனை அனுமதித்ததோட மதிப்பீடுகள். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாட் ஆர் ஆல் த சேஃப்டி மெஷர்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாதுகாப்பு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு, அறுவை சிகிச்சை துறையில் பாதுகாப்பு, பொருட்களை பொருத்துவதில் பாதுகாப்பு, இரத்த பாதுகாப்பு, கழிவு மற்றும் நோய் தடுப்பு, மேலும் ஆய்வக பரிசோதனை பாதுகாப்பு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நோயாளி சேஃப்டியாக இருக்காங்களா, நோயாளிக்கு சரியான முறையை நம்ம வந்து பின்பற்றியிருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பாதுகாப்பின் வகைகள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நோயாளியை நம்ம எங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம், எந்த பெட்டில் இருக்காங்க, அவங்க தவறி தரையில் கீழே விழுறதுக்கோ இல்லை தரையில் ஏதாவது தண்ணி கொட்டியிருக்கு அதில் ஸ்லிப் ஆகுறதுக்கோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்துலேயும் சான்சஸ் வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் நோயாளி இருக்கிறாங்களா, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு சத்தம் இல்லை டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. ஸோ அது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், பாதுகாப்பான முறையில் இருக்கணும். அடுத்தது மருத்துவ பாதுகாப்பு. ஸோ அந்த நோயாளிக்கு என்ன மருந்து தேவையோ அந்த மருந்து கிடைக்குதா, ஸோ அந்த சிகிச்சையை நம்ம சரியாக கொடுத்துருக்குறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது அறுவை சிகிச்சை பாதுகாப்பு. ஸோ பேஷண்ட் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நம்ம ஸ்டெரிலிட்டி அதாவது என்ன சொல்கிறது, தொற்று நீக்க முறைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா, ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மறுமுறை பயன்படுத்த அதாவது டிஸ்போசபிள் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிரஞ்சஸ் நீடில்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தொற்று நீக்க முறையில் சரியான விதத்தில் நோயாளிக்கு பயன்படுத்துகிறோமான்றத உறுதி செய்யணும். ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நோயாளிக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பொருட்களை பொருத்துவதில் பாதுகாப்பு. ஸோ பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் நம்ம அளிக்கலாம், இல்லை வந்து ஆக்சிஜன் கொடுக்கும்போது அந்த சிலிண்டர் ஃபுல்லாக இருக்குதா, சிலிண்டர் வந்து சரியான முறையில் வேலை செய்யுதா, இல்லை நம்ம மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அவங்களோட இருதய துடிப்பு நிலையை கண்டறியறதுக்கு. ஸோ அந்த பிளக் பாயிண்ட்ஸ்லாம் சரியாக இருக்கா, பேஷண்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து விளைவிக்க முடியாத லெவலில் சரியான லெவலில் அந்த ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதா, ஏதாவது உடஞ்சி இருக்கும் பேஷண்ட் தொட்டு என்ன பண்ணக்கூடாது, அது ஷாக் அடிக்கக்கூடாது. ஸோ அந்த மீன் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சக்ஷன் போடுவாங்க உறிஞ்சி எடுக்கும் கருவி, ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிருப்பாங்க, அந்த மிஷின் ஃபுல்லாக ஆன் ஆகி பேர்ன் ஆகும், அந்த காயிலெலாம் பேர்ன் ஆகிற ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நோயாளி இருக்கக்கூடிய இடத்துல மீன் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இரத்த பாதுகாப்பு அதாவது பிளட் சேஃப்டி. அப்படின்னா நோயாளிக்கு நம்ம என்ன சிகிச்சை எடுத்தாலும் அவங்களோட இரத்தத்தில் ஹெச்ஐவி இல்லை வந்து ஹெச்விசேஜி இந்த மாதிரி தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்குதா, ஸோ ரத்தம் செலுத்தும் போது இதெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா மருத்துவமனையிலுமே இதை ரெகுலராக பண்ணிகிட்ருப்பாங்க, இருந்தாலும் கண்காணிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அடுத்தது நோயாளியோட கழிவு மற்றும் நோய் தடுப்பு. இதில் என்ன அப்படின்னா அதாவது நோயாளிக்கு பயன்படுத்திய தேவையற்ற பொருட்களை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறோமா, அதாவது செக்ரிகேஷன் ஆஃப் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயாளிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண மெட்டீரியல் சரியாக டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோமா, நோயாளி சாப்பிட்ட உணவுப் பொருட்களை நம்ம சரியாக டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த மாதிரி எதை எதை எங்கே எங்கே நம்ம வைக்கணுமோ அதை எதை அந்தந்த முறையில் அப்புறப்படுத்தியிருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆய்வக பாதுகாப்புன்றது. ஸோ பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ எது பண்ணாலும் அது அந்த நோயாளிக்கு உரியதா, அந்த நோயாளிக்கு நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, அவங்களோட ஐடென்டி கார்டு சரியாக இருக்குதா, ஸோ அவங்க நேம் தானா, ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோயாளியோட பாதுகாப்பு வகைகள் அப்படி இல்லை, நோயாளியோட சுற்றுச்சூழல், மருத்துவ பாதுகாப்பு, அறுவை சிகிச்சை, பொருட்கள் பொருத்துவதில், அவங்களோட இரத்தம், கழிவு மற்றும் நோய் தடுப்பு, ஆய்வக பராமரிப்பு, இதெல்லாம் ஒருங்கிணைந்து சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத பார்க்குறது நம்மளோட முக்கியமான ஒரு வேலை.
நோயாளியின் பாதுகாப்புக்கு அடுத்தது நோயாளி மருத்துவமனையில் தங்கும்போது என்னென்ன வசதிகள்லாம் நோயாளிகளுக்கு தேவைப்படும், அதாவது கம்ஃபர்ட் என்னென்னலாம் அப்படின்னா, இப்போ நோயாளி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து பெட்டில் அட்மிட் ஆகும்போது நான் ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லாமல் மருத்துவமனைக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடிஷ்னலாக பெட்ஷீட் வேணும்னா நம்ம பெட்ஷீட் கொடுக்கணும். அடுத்தது நோயாளி வந்து மருத்துவமனையில் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பார்வையாளர்கள் பார்க்குறதுக்கு எந்த நேரமோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி அளிக்கணும். நோயாளிக்கு என்ன உணவு வேணும், மருத்துவர்கள் என்ன உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த உணவு வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது நோயாளியோட சமய நம்பிக்கைகள். இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்கும், சர்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நோயாளிகள் ஒருவேளை வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, நோயாளியோட உடல்நிலை அதற்கு தகுதியான நிலையில் இருக்குதுன்னா நம்ம அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இல்லை வேறு யாராவது ப்ரீஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நோயாளிக்கு என்ன பண்ணலாம், நம்ம பெர்மிட் பண்ணலாம். ஸோ நோயாளிகளோட அவங்களோட சிகிச்சைக்காக அவங்க நோயாளி என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, இந்த மருந்து எதுக்காக டாக்டர் இதை சொன்னாங்கன்னு. ஸோ அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு நம்ம வந்து விளக்கமாக அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோயாளி மருத்துவமனையில் தங்கி இருக்கும்போது அவங்க தூங்குறதுக்கோ, அவங்க ரெஸ்ட் பண்ணுறதுக்கோ, அவங்க சாப்பிட்றதுக்கோ, அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் தேவை, ஸோ அவங்களுக்கு அடிஷ்னலாக பெட்ஷீட் வேணும். ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாரோட வேலை, நம்மளோட வேலை. ஸோ அவங்களோட இதுக்கெல்லாம் மேலே அவங்களோட உடல் நலத்தில் என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஸோ ஒரு நோயாளி மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம் அப்படின்னா, அட்மிஷனுக்கு வராங்க அப்படின்னா, அந்த நோயாளியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெக்கார்டாயிருக்கா, எல்லா ஆய்வக முடிவுகளும் சரியாக இருக்கா, அதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ்ட்டை சொல்லி சரியான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கா, எல்லாத்தையும் நம்ம நோயாளிக்கு ஓரியன்ட் பண்ணியிருக்கோமா ஹாஸ்பிட்டலை பற்றி. ஸோ அடுத்தது இப்படியெல்லாம் சரியாக இருந்தால் தான் நோயாளி சரியான முறையில் குணமாகி வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு சரியான கவனிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னா, ஒரு நோயாளி மருத்துவமனையில் அனுமதித்திற்கான நோக்கங்கள், எதுக்காக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்ற நோக்கங்கள் வந்து நிறைவு பெறக்கூடியதாக இருக்கும். என்ன பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க, எல்லா ப்ராசஸும் நடந்துட்டுருக்குது, என்ன நோய் அப்படின்றத நோயாளிக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அதற்குரிய சிகிச்சையும் முடிந்து நோயாளியோட உடல்நிலை நல்ல நிலையில் முன்னேறி கொண்டிருக்கிற நிலையில் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை வந்து, நீங்கள் மற்ற மருந்துகளை இதுக்கப்புறம் சிகிச்சையை நீங்கள் வீட்டிலையே தொடரலாம், மருத்துவமனையில் அனுமதித்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது தான் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் அப்படின்றது மருத்துவமனையிலிருந்து நோயாளி வந்து வெளியேற்றம், அதாவது ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் இஸ் கோயிங் ஹோம். ஸோ அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களோ அந்த சிகிச்சை முடிந்து நோயாளி மருத்துவரால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்றோம். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நோயாளியோட சிகிச்சை, நோயாளி பற்றிய விவரங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ், அதாவது சிஸ்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் போய் திரும்பி என்ன மருந்து சாப்பிடணும், எதை கண்டினியூ பண்ணணும், எப்போ திரும்பி டாக்டர்கிட்ட வந்து பார்க்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கும். பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக நோயாளி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க, ஸோ எதுக்காக சிகிச்சை எடுத்தாங்க, அவங்க சிகிச்சை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த பரிசோதனையோட அடிப்படையில் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சம்மரியில் அந்த ரெக்கார்ட்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரினும். ஸோ அதில் வந்து திரும்ப நோயாளி எப்போ வந்து மருத்துவமனைக்கு வரணும் எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணும் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருக்கும். ஸோ நோயாளி பூரண குணமடைந்து மருத்துவரின் அனுமதியுடன் வீட்டுக்கு போகிறது தான் டிஸ்சார்ஜ், இல்லைனா மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுல ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து டாக்டர்ஸோட பெர்மிஷனோட வீட்டுக்கு போகிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் அல்லது உயர் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறது. இது ரெண்டும் ஒரு வகையில் வரும். இன்னொரு வகை வந்து மருத்துவரோட ஆலோசனைக்கு எதிராக, எகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ், நோயாளி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து டிஸ்சார்ஜ், நார்மலாக பேஷண்ட் வந்து நல்லாயிட்டாங்க, அவங்க சிகிச்சை என்ன பண்ணலாம்,
வீட்லேயே தொடரலாம் அப்படின்னு டாக்டர்ஸை என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ண வேண்டிய பில்லோ இல்லை அரசு மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அந்த பில்ஸ்லாம் அவங்களுக்கு எதுவும் இருக்காது, பே பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அவங்க வந்து டாக்டர் வீட்டுக்கு போகும்போது என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், என்ன சிகிச்சை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, எப்போ திரும்பி வந்து டாக்டரை பார்க்கணும், எல்லா அட்வைஸஸும் கொடுத்து எல்லா ஆலோசனைகள் பேரில் நோயாளி சுமூகமான முறையில் வீட்டுக்கு போவாங்க. அது வந்து நார்மல் டிஸ்சார்ஜ். இன்னொன்று வந்து நோயாளி எந்த மருத்துவமனையில் இருக்காங்களோ அந்த மருத்துவமனையிலிருந்து உயர் சிகிச்சைக்காகவோ அல்லது நோயாளியோட உறவினருக்கு திருப்திகரமாக அந்த சிகிச்சை இல்லை அப்படின்னா அவங்களாவே என்ன பண்ணுவாங்க, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக டிஸ்சார்ஜ் நடக்கும். ஒன்று வந்து நோயாளி வந்து உயர் சிகிச்சைக்காக டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை விட நீங்கள் அங்கே இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும், இந்த ஃபெசிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு விதத்தில் அந்த நோயாளியோட உறவினர் அவங்க எந்த மருத்துவமனையில் இருக்காங்களோ அங்கே கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலையில் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களாவே என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் கேட்பாங்க, எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ரெஃபரல் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நோயாளியை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், அடுத்தது ரெஃபர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது. நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் அனுப்பி இன்னொரு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க கண்டினியூ ஆவாங்க. ஸோ இது வந்து ரெஃபரல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, மருத்துவரின் ஆலோசனைக்கு எதிராக, அதாவது எகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். ஸோ நோயாளி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, இன்னொரு அஞ்சு நாள் தங்கி அவங்க சிகிச்சை எடுக்க வேண்டியதோட அவசியம் அவங்களோட உடல்நிலை தேவையில் இருக்கும், அவங்க பூரண குணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கூட நோயாளிகள் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், இந்த ட்ரீட்மெண்ட்டை வீட்டிலே கண்டினியூ பண்ணிக்கிறோம், என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட சைன் பண்ணி அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப்க்கு ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ எந்த விதத்துலேயும் பொறுப்பில்லை அப்படின்றத சைன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதாவது மருத்துவரோட ஆலோசனைக்கு எதிராக அவங்க செயல்பட்டு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வாங்குறதுக்கு பேர் வந்து எகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ், இல்லைனா மருத்துவரின் ஆலோசனைக்கு எதிராக வெளியேற்றம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோயாளி மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து நிறைய ப்ராசஸ் யோசிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை வீட்டில் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை கண்டினியூ பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களோட உடல்நிலை ஆபத்து அதிகமாக இருக்குமா, இல்லை உயிருக்கு ஆபத்து ஏற்படலாமா, இல்லை அவங்க சிகிச்சை வந்து முழுவதும் முடியாததுனால சிகிச்சையோட பலனே வந்து இல்லாமல் போகலாம். ஸோ எல்லா விளைவுகளையும் எல்லா சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நோயாளிக்கு விளக்கி சொல்லி அதையும் மீறி நோயாளி புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு படிவம் வச்சுருப்பாங்க, அதாவது எகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ்னு. அதில் சைன் வாங்கிட்டு தான் நோயாளி என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மூன்று முறைகள், அதாவது முதல்ல ரெண்டு முறை வந்து ஒன்று டாக்டராக வீட்டுக்கு அனுப்புறது, அடுத்தது நோயாளியோட உறவினர்களோ அல்லது மருத்துவமனையோ ரெஃபர் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ். இன்னொரு டிஸ்சார்ஜ் வந்து மருத்துவரின் அனுமதியே இல்லாமல் நோயாளி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு விதமான டிஸ்சார்ஜ். நோயாளி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றம், அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு செவிலியரோட பொறுப்புகள் என்னென்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் நர்சஸ் வைல் த பேஷண்ட் இஸ் கெட்டிங் டிஸ்சார்ஜ் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நோயாளி மருத்துவமனையில் நீண்ட நாட்களாகவோ அல்லது ஒரு 5-10 நாட்களாகவோ தங்கியிருந்து சிகிச்சை எடுத்திருக்காங்கன்னா அவங்க என்றைக்கு வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம டென்டேட்டிவாகவே டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே நோயாளிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள தயார்படுத்தியிருக்கலாம். நீங்கள் வந்து சரியாயிட்டீங்க, மேபி நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத நோயாளிக்கு வந்து நம்ம சொல்லணும். ஸோ அப்போ தான் வந்து மனதளவில் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து இப்போ பேமெண்ட் பே பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ ஓரிரு நாட்கள் முன்னதாகவே டிஸ்சார்ஜ் பற்றி பேஷண்ட்டுக்கு சொல்லணும். அடுத்தது டிஸ்சார்ஜ் டைமில் நோயாளியை நன்றாக பரிசோதித்து அவங்களோட உயிர்நிலை அடையாளங்கள், அதாவது உயிராதார புள்ளிகள், வைட்டல் சைன்ஸ், அவங்களோட டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், பிபி, இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதா அப்படின்றத நல்லா செக் பண்ணி வீட்டுக்கு போனால் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே க்யூர் ஆகிருக்குதா, அவங்க ட்ரீட்மெண்ட்டோட மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் சரிவர தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் பற்றி நம்ம என்ன பண்ணணும், கிளியராக சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னா, நோயாளி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம முதல்ல சொன்னோம், அட்மிஷன் ப்ரொசீஜரில் பேஷண்ட்டு அவங்களோட ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் கோடு சேஞ்ச் ஆகும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு கவுன் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில்
வி கேன் அலோ த பேஷண்ட் டு சேஞ்ச் த ட்ரெஸ்ஸஸ். ஸோ நம்ம நோயாளியை மருத்துவமனை கவுன் இல்லாமல் ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நோயாளிக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், அறிவுறுத்தலாம். அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜின்றது ரெடியானதுக்கப்புறம் பேஷண்ட்டோட விலை உயர்ந்த உடைமைகள் ஏதாவது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா, இப்போ பேஷண்ட் வந்து ஜுவல்லாம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது அட்மிஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க, நோயாளியோட அட்டெண்டர்ஸ் அவங்க உறவினர் கையில் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படி இல்லை அது வந்து ஹாஸ்பிட்டலில் சேஃப்டியாக இருக்குது, இல்லை அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் அவங்களோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நோயாளியோட உறவினர்கிட்ட சைன் வாங்கிட்டு சிக்னேச்சரோடு நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஹேண்டோவர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி ஹேண்டோவர் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் அப்படின்னு அதுக்கு ரெஜிஸ்டர் இருக்கும், நான் இந்த மருத்துவமனையிலேருந்து வெளியேறும்போது இந்தந்த டெஸ்ட்லாம் பண்ணாங்க, இந்த ரிசல்ட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், இந்த மருந்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்குரிய பதிவேடுகளை வந்து அவங்க என்ன பண்ணணும், சைன் பண்ணி வாங்கிக்கிட்டு தான் நோயாளி போகணும். இல்லைனா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த நாள் வந்து என்னோடய இசிஜி ரெக்கார்டை இங்கே தான் விட்டுட்டு போயிட்டேன், இல்லை நான் ஸ்கேன் எடுத்த நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்வாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும், ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அப்போ நம்ம தேட வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோயாளி வெளியேற்றம் அதாவது டிஸ்சார்ஜுக்கு ரெடி ஆகும் போதே அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும், எந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ஹேண்டோவர் பண்ணணும் அப்படின்றத சரியான முறையில் ஆர்டராக நம்ம எடுத்து வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பதிவேட்டில் என்ன பண்ணியிருக்கணும், சைன் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நோயாளிகள் இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது இப்போ பேமெண்ட்டு, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் சிக்னேச்சர் வாங்கிட்டு அனுப்புவாங்க, பேஷண்ட் பணம் கட்டி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்கன்னா அவங்க பே பண்ண அந்த ரசீது ரிசிப்டை கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிளியராக அதாவது ஆன் டிஸ்சார்ஜ் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து அந்த டிஸ்சார்ஜ் மெடிக்கேஷன் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது நோயாளி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின் போது ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மருந்து நோயாளி வீட்டில் போய் சாப்பிடணும், உணவு எந்த மாதிரி அவங்க சாப்பிடணும், அவங்க திருப்பி எத்தனை நாள் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அப்படி வரும்போது எந்த மருத்துவரை அவங்க பார்க்கணும், இல்லை இந்த நோயாளி சரியாகி வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு சில சுகவீனங்கள் ஏற்படும் போது உடனே எந்த மருத்துவரை காண்டாக்ட் பண்ணணும், எந்த டாக்டரை அவங்க காண்டாக்ட் பண்ணணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா அதுக்கு எந்த தொலைபேசி எண் இருக்குது. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோயாளிக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த மருத்துவ சீட்டில் நம்ம எழுதி அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பணும். நம்ம என்ன மருந்தெல்லாம் நோயாளியை சாப்பிட சொல்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த மருந்துகள்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குதா. ஸோ மெடிக்கல் ஷாப்லேயே வந்து இல்லாத ஒரு மருந்தை எழுதி நீங்கள் போய் இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்போ நோயாளி அதை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அட்டெண்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்ஸ் வந்து ஐயோ டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து கிடைக்கலையேன்னு வாங்க. ஸோ அவங்க என்னென்ன மருந்து சாப்பிடணுமோ அதெல்லாம் அவைலபிளாக இருக்கா, நோயாளிகிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி தான் அனுப்பணும். அடுத்தது நோயாளி மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்குதா. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு யூனிட்டில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஏசி இருந்திருக்கலாம், டிவி இருக்கும், ஏசி ரிமோட், டிவி ரிமோட் எல்லாம் ஆல் அவுட்டு கொசுக்காக வச்சுருப்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற மொபைல் ஐ மீன் அவங்க கால் பண்ணுறதுக்காக வந்து சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து சரியான விதத்தில் இருக்குதான், எதுவும் வந்து மிஸ்மேனேஜ் ஆகலையா, எதையும் வந்து பேஷண்ட்டை எடுத்துகிட்டு போகாமல் சரியாக வச்சுருக்காங்களா, நம்மளோட பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதும் நர்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி.